ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு ஒரு டிஷ் செய்யலாங்க. வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சுருப்போம், சொரக்காய் பஜ்ஜி செஞ்சுருப்போம், ஏன் கத்திரிக்காயில் கூட பஜ்ஜி செஞ்சுருப்போம். வெண்டைக்காய் வச்சு பஜ்ஜி செஞ்சு பார்த்துருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். வெண்டைக்காய் இது போல் நாலாக வெட்டி வச்சுக்கலாங்க. இதை வெட்டி நல்லா ஃபேன் காற்றுல ஓரளவுக்கு உலர வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த வழுவழுப்பு தன்மை போகும். இதுக்கு தேவையான அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சம் சோடா மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கரைச்சிக்கலாங்க. அப்போ தான் அந்த கட்டி சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக வரும்ல, அப்படி வராமல் இருக்கும். நல்லா கரைச்சி வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். அடுப்பில் எண்ணெய் காய வச்சு இதில் வெண்டைக்காய் நல்லா டிப் பண்ணி போட்டுக்கலாங்க. இது நல்லா வெண்டைக்காயோட அந்த விதை வந்து தெரியாத அளவுக்கு நல்லா டிப் பண்ணி போட்டுக்கலாங்க. இல்லைனா வெண்டைக்காயோட விதை எண்ணெயில் போட்டோடனே வெடிக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் அது நல்லா முக்கி எடுத்து போட்டிங்கன்னா வெடிக்காமல் இருக்கும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்படி இருந்தால் தான் இந்த பஜ்ஜி நல்லா மேலே மிதங்கி வரும். இது தான் கரெக்டான ஒரு பதம். இல்லைனா போய் கீழே போய் ஒட்டிக்கும், வானால் சட்டியோடையே ஒட்டிக்கும். நல்லா எண்ணெய் காய வச்சதுக்கப்புறம் பஜ்ஜி போட்டு பொரிச்சிடுங்க, நல்லா வரும். பாருங்கள், பஜ்ஜி சூப்பராக வந்திருக்கு. இந்த மழை டைமில் ஈவினிங்கில் டீ வச்சு இந்த பஜ்ஜி வச்சு சாப்பிடும்போது ஆஹா, சுகமே தனி தான். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்களை பாராட்டுவாங்க. இதே போல் இன்னும் மீதி இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எவ்வளோ ஈஸியாக செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா பஜ்ஜி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது அதே தான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, பஜ்ஜி சூப்பராக செஞ்சுருக்கோம். இது கெச்சப் வச்சு சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், அல்டிமேட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வாட்சிங்.